பிரியாத வரம் வேண்டும், மண்ணை விட்டு அல்ல உன் மனதை விட்டு. இப்படியா கிரிஞ்சா வாட்ஸ்அப்பில் லவ் ஸ்டேட்டஸ் வச்ச? சராசரி பொண்ணில் நானும் ஒருத்தி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்ன? சாச்சா, ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் தான் ஆச்சு. சாரி டி, நம்ம லவ் விஷயமா அம்மாட்ட பேசணும். ஹேப்பி 4th இயர் லவ் ஆனிவர்சரி. ஆமால, தேங்க்ஸ் டி. எப்படியோ நீ மறந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் இனியே சேர்த்து மறக்க போற பாரு. ஞாபகமே இல்ல. சரி விடு, அம்மா விஷயமா ஏதோ சொல்ல வந்தல. அம்மா சொல்ல வந்ததே மறந்துட்ட பாரு. அது வந்து நானும் அம்மா ஓகே சொல்லுவாங்களோ மாட்டாங்களான்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா உன் போட்டோ காட்டுனது உடனே ஓகே சொல்லிட்டாங்க. என்னது, நிஜமாவா? அம்மா, உன்னை பத்தின ஒரே ஒரு விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சுக்கணுமா? என்ன? அது என்னன்னா, நம்ம ரெண்டு பேரோட ரிலிஜன் வந்து சேம் தான், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அம்மாக்கு உன் கேஸ்ட் என்னன்னு தெரியணுமா? அது தெரிஞ்சா அவனு ஒத்த காலில் நிக்கிறாங்க. கேக்கவா? கேளு. நான் என்ன கேஸ்டா இருந்தா உங்க அம்மா என்ன உங்க வீட்டு மருமகளை ஏத்துப்பாங்க? ஏய் கேஸ்டி, என் கேஸ்டா இருந்தா பிரச்சனை இல்ல, அம்மா உடனே ஓகே சொல்லுவாங்க. இல்லையா, என் யூக்லான கேஸ்டா பிரச்சனை இல்ல, பேசி சம்மதிக்கு வைப்பேன். ஓ, ஒருவேளை உங்கள விட லோ கேஸ்டா இருந்தா எங்க அம்மா ஓகே சொல்ல மாட்டாங்கடி. எங்க ஆளுங்க எங்களை மொத்தமா ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்புறம் எல்லாம் நாங்க நாட்டுக்கு தான் சாகணும். பெரிய ஷாஜகானி இவரு லவர் காண்டி தாஜ்மஹால் கட்டிறாரு. போடா வீட்டை பாத்து. நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு பயந்துட்டியா? பயப்படாத, நீ அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்ல. என் அடையாளம் என் ஜாதி என்னன்றதுல இல்ல, நான் படிச்ச படிப்போம் என் ஒழுக்கமும் தான் என் அடையாளம். உன்னோட வைஃபாவும்
உங்க அம்மாக்கு மருமகளாவும் வரேன். நீங்க எதிர்பார்க்கிற தகுதி ஒரு குறிப்பிட்ட ஜாதினா நான் உங்களை விட பெரிய ஜாதிதான். ஆனா அதுக்காக பெருமைப்பட்டுக்க அதுல ஒரு மயிரும் இல்ல. வெறும் எழுத்துதான். லாஸ்டா ஒரே ஒரு ரெக்வஸ்ட், பிளீஸ் அந்த கிஃப்ட்டை மட்டும் கடல்ல தூக்கி போட்டு அதை வச்சிருக்கிற தகுதியை 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீ இழந்துட்ட.